வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபிஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா பிஸ்கட், இல்லை இதை மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆசமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் எங்களோட நன்றி கடவாந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ மைதா பிஸ்கட் இல்லை மைதா கேக் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள், இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சுகர் எடுத்துக்கலாம். 1:2 ரேஷியோ. ஏலக்காய் வந்து 3 எடுத்திருக்கேன், நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ சுகரையும் ஏலக்காயையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்குவோம். நல்லா இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு 10 minutes அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ மைதா மாவை வந்து சுற்றிலும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன், இதில் ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தடிமனாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் தான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டைமண்ட் ஷேப்பும் கூட கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா இந்த மொத்தத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது மாதிரி மீதி உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம தேவையான ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு, நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான மைதா பிஸ்கட் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே டேஸ்டியான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.